கிரிப்டசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜம்டாட் ட்ரேடைய எம்சிஎல் அதாவது மெட்டா கிரிக்கெட் லீக் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அதிலையும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க செவன்த் ஆகஸ்ட் ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம் அண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கவங்க இருப்பீங்க இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹண்ட்ரட் டாலர்ஸ்லருந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து இதில் என்ன அப்படின்னா நம்ம பை பண்ணுற என்எஃப்டிஸை பொறுத்தது ஓகேங்களா ஸோ வந்து நம்ம நல்லா ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ளேயர்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண பண்ண நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் எடுத்த உடனே வந்து எனக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருமா அப்படின்னா கிடையாது நம்ம எந்த அளவுக்கு பிளே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இயர்னிங்ஸ் கிடைக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிங் செவன்த் ஆகஸ்ட் வந்து இந்த மிகப்பெரிய e-commerce நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் இந்த எம்சிஎல் கேமுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அண்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்பெசிஃபிக்காக வெப் த்ரீ என்எஃப்டி கேம் டோர்னமெண்ட்டுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு தேவையான விஷயம் வந்து பேட்ஸ்மேன் ஒன்று வந்து பவுலரு பேட் அப்படிங்கிறது நாட் நெசசரி பட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க்கெட் ப்ளேஸுக்கு போய்க்கோங்க அவங்கள பிளேயர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு அந்த த்ரீ லைன் பட்டன் இருக்கு இல்லைங்களா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள என்ட்ராகும் உள்ள என்ட்ரானோடனே கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு பிளேயர் இருக்காருனா அவருடைய ரேங்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ரேங்கிங்கில் இருக்கிற பிளேயர் எழுபது டாலருக்கு வந்து பிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பிட் பண்ண பிட் பண்ண ப்ரைஸ் நமக்கு மேக்ஸிமம் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அதை செல் பண்ணுவாங்க அல்லது பை நோ ப்ரைஸ் வேணாலும் நான் நைன்டி டாலர்ஸ் கொடுத்து இதை பை பண்ணுறனாலும் பை பண்ணலாம் இதே மாதிரி தான் நமக்கு பேட்ஸ்மேன் வேணுமா அல்லது வந்து பவுலர் வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஈஸியாக பை பண்ணிக்கலாம் ஏன்னா பிளேயர்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னால் சும்மா வந்து எடுத்த உடனே நம்ம நூறு டாலர் இரநூறு டாலர் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய பிளேயர் நம்மளுடைய பிளேயிங் மெத்தடு அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸுடைய அந்த ரேங்கிங்கை பொறுத்து தான் அதனுடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கெட் பிளேஸ் லான்ச் பண்ணும்போதுமே அதாவது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு வந்து பை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் எக்ஸ் ப்ராஃபிட் பார்த்து செல் பண்ணவங்களும் இருக்காங்க ஏன்னா நானே கூட செல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக எடுத்துருக்கலாம் பட் இருந்தாலுமே அதை செல் பண்ணாமல் வச்சுருந்தவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கிற மாதிரியான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கேம் வந்து டெய்லியும் அந்த ஒன் ஹவர் வந்து டோர்னமெண்ட் நடக்கும் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேங்கிங்க்கு உண்டான அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கார்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மை கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த மை கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து காட்டும் இதில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே டிஸ்பிளே ஆகும் அதாவது அவைலபிள் அப்கிரேட்ஸு அண்ட் அப்கிரேடபிள் என்ன ஆஃப் இருக்கும் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அப்கிரேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அப்கிரேடுங்கிற பட்டன் எனேபிள் ஆகும் இப்போ வந்து நான் லெவல் ஒன்லேருந்து லெவல் டூக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே நான் அப்கிரேட் பண்ணல இது வந்து இப்போ உங்களுக்காக வந்து அப்கிரேட் பண்ணி காட்டுறேன் கோ டு மை என்எஃப்டிஸ் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற அப்கிரேட் வந்து இப்போ அப்கிரேட் ஆகிருக்கும் லெவல் டூக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ இது மாதிரி தான் அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கான அப்டேட் அதை எடுத்துக்கோங்க அண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் மிகப்பெரிய நிறுவனமே ஆன அந்த ஃப்ளிப்கார்ட்டே வந்து இதில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ ஏன்னா அவங்களும் வந்து இந்த வெப்த்ரீ என்எஃப்டி கேம் ப்ராஜெக்ட்ஸ்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் வந்து இதன் மூலமாக பயன்படுத்திட்டு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு கீழே அந்த ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கூகுள் பிளே அப்படின்ட்டு இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் பார்க்கலாம் அண்ட் இந்த கேமுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் எம்சிஎல் மெட்டா கிரிக்கெட் லீக் அப்படின்ட்டு இருக்கும் இதனுடைய டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள வந்து விட்டுக்கொள்வது நான் உங்கள் தாம் நன்றி